முல்லைத்தீவு மாவட்டம், கிளர்ச்சி மாவட்டம் ஆகிய பகுதிகளிலே மேல் குடியேற்றம் செய்ய வேண்டிய பிரதேசங்களிலே மேல் குடியேற்றம் செய்யப்படாது. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இப்ப நேரடியாக வானொலியில இணைஞ்சிருக்கிறீர்கள். வணக்கம். அதாவது உங்களுடைய இந்த செவ்வியை ஐரோப்பிய நாடுகளில் உள்ள உலகளாவிய ரீதியில உள்ள மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இணையத்தின் வாயிலாகவும் செய்மதியூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்று அறிந்தோம், அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி சாந்தபுரம் பகுதியையும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே திருமுருகண்டியில் இருந்து குக்காவில் வரையிலான 2 கிலோமீட்டர் தூரமுள்ள பகுதியிலே இருக்கின்ற கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களை படையினர் மீளக்குடி ஏறாது, மீளக்குடியமத்தாது மக்களை தடுப்பதோடு அந்த பிரதேசங்களை அவர்கள் தம் வசப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவதாக அறிந்திருக்கின்றோம். சொல்லுங்கள், அந்த பிரதேசத்திலே நீங்கள் குடியிருந்தவர்கள் என்ற வகையில் அந்த விடயங்கள் தொடர்பாக கூற முடியுமா? நாங்கள் அந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் முன்னதி மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டுக்குட்டாம்பிரைய சேலத்துக்கு உட்பட்ட திருமுருகண்டி, இந்துபுரம் என்னும் 2 கிராமங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த சாந்தபுரம் என்னும் கிராமமும், மொத்தமாக 3 கிராமங்கள், 3 கிராமத்தையாளர்களை கொண்ட 3 கிராமங்களும், இந்த கிராமத்தில் சுமாராக 1,200 குடும்பம் வரை வாழ்ந்து வருகின்றார்கள். நாங்கள் 1977-79 இனக்கலவரத்தின் போது தென்பகுதியில் இருந்து கூடுதலாக 180% மக்கள் தென்பகுதியை சேர்ந்தவர்கள். 79-83 காலப்பகுதியில் இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து பெரும்பான்மை இனத்தவர்களால் விலக்கி அளிக்கப்பட்ட மக்கள் இங்கு வந்து காடு வெட்டி மிகவும் ஒரு பாரிய சிரமத்துக்கு மத்தியில காடுகள் வெட்டி நாங்கள் அந்த இடத்தை மிகவும் அரசாங்கத்தோடு பெரும் பிரயத்தனம் செய்து தனக்கு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு 1993 காலப்பகுதியில் எங்களுக்கு அதற்கான அரசாங்கத்தினால் எங்களுக்கு தூமி தென்று வழங்கப்பட்டது. அந்த வருஷம் நாங்கள் இன்று வரையும் இந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசித்து வருகின்றோம். ஆனா இந்த கிராம மக்களை சேர்ந்த வரையில் மிகவும் வறுமை கோட்டுக்கு உள்பட்ட மக்கள் இங்கே வசதியாக உள்ளவர்கள் என்று நாங்கள் திரும்ப யாரையும் கூற முடியாது. ஏனென்றா இது வறுமையான மிக உரிமையான வரவப்பட்டது. நாங்கள் அதோடு நீண்ட காலமாக நடந்த இனக்கலவரம் நாட்டு சூழ்நிலை காரணமாக பல கடவைகள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் பல கடவுள் இடம்பெயர்ந்து போவதும் மூல திரும்ப நாங்கள் வந்து குடியேறுவதுமாக பல கடவைகள் நாங்கள் மூலமுள்ள இடம்பெயர்ந்து சென்றுதான் மூலமுள்ள திரும்பவும் வந்து எமது காரியங்களை திருத்தி நீண்ட காலம் சிரமத்தின் மத்தியில் நாங்கள் அந்த காணியை திருத்தி கஷ்டப்பட்டு குமாரிகள் வெட்டி இதிலும் பெரிய பயிர்கள் வைத்து நிரந்தரமாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். அதிகமாக இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதலாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு போனிட்டு நாங்கள் அரசாங்க ஆவணமாக வைத்திருக்கின்றோம். எங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எங்களுக்குரிய ஆவணம் என்று நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் இடம்பெயர்ந்து தற்போது சூழ்நிலை இடம்பெயர்ந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று சென்னை சொந்த இடத்தில் அரசாங்கம் மீளக்குடிய மக்களுக்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. என்ன சொல்ல வேண்டால் பல தலைவர்கள் மீளக்குடிய என்று சொல்லி அழைப்பார்கள், பிறகு திடீரென நிறுத்தி விடுவார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், நாங்கள் இராணுவத்தோடு போய் கலைக்கும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் ஊக்கம் இல்லாமல் செயல்பாடு சரியான செயல்பாடு இல்லாமல் சட்டம் வைக்கணும் என்று சொல்லினோம். அப்ப நாங்கள் இதற்கு இது உண்மையா என்பதை நாங்கள் அறிவதற்காக முகாமில் இருந்து மிகவும் எங்களுக்கு இங்க தொழில் தாய்ப்பு இல்லை, தொழில் இல்லை. இந்த முகாமில நாங்கள் நீர் தண்ணீர் வசதி, சுகாதார வசதி, கல்வி வசதி எதுக்குமே போகாத நிலைமையில் தொழில் இல்லை. நாங்கள் சொல்லுவது என்று சொன்னால் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வந்து உலக உணவு திட்டத்தாலமைத்து வழங்கப்படுகின்ற நிவாரணப் பொருட்களில் மிக இனிய வகையில் நாங்கள் கிராமத்துக்கு மத்தியில் அதில் ஒரு பகுதியை நாங்கள் வேறு விதத்துக்காக கொடுத்து அதன் மூலம் திட்ட பணத்தை கொண்டுதான் நாங்கள் தொட்டுத்தான் திரைய செயலாளரிடம் 100 மக்களை கிட்ட சென்றிருந்தோம். ஆனால் அங்கு திரைய செயலாளரிடம் நாங்கள் எமது
மீள்குடியிடம் என்னத்துக்காக தாமதப்படும் என்று அவரிடம் கேட்டபோது அவர் எங்களுக்கு அளித்த பதில், நாங்கள் எங்களாலான அனைத்து முயற்சிகளும் செய்துவிட்டோம், ஆனால் நாங்கள் முயற்சி எடுத்து எங்களை இயக்குவதற்கான செயல்பாடு ஈடுபடும் போது ராணுவத்தின வேலைகளுக்கு இந்த பிரேசத்துக்குரிய மக்களை கொண்டு வேண்டாம் என்று மறுப்பு கடிதம் அனுப்பப்படுகின்றது. அட இதன் காரணத்தாலேயே நாங்கள் தாமதிக்கிறோமே ஒழிய தாங்களாக எந்த விதத்திலும் உங்களை கொண்டு வருவதில் நாங்கள் தாமதம் ஏற்படுத்தவில்லை என்று அவர் கூறினார்கள். அப்ப இதே தலைவாக நாங்கள் மீளவும் திரும்ப சிவில் அதிகாரி என்று சொல்லி அவரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டோம். அப்ப அவர்களிடம் தொடர்பு கொண்ட போதும் அவர் உங்களுக்கு கிழக்கு பக்கம் ஏன்னா எனக்கு கிழக்கு பக்கமாக இருப்பேன், இப்பதற்கு உங்களை ஏற்ற முடியாது என்றும் மேற்கு பக்கம் ஐம்பரத்தில் உண்டார், ஆனா நாங்கள் மேற்கு பக்கமாக குடியிருப்பதற்குரிய காரணம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் விவசாயிகள், நாங்கள் மேற்கு பக்கம் தேனையிற்கு மேற்கு பக்கமாக உள்ள இடம் வந்து மிகவும் ஒரு தாழ்வான இடம், அதில் நாங்கள் பெற்ற இடம் செய்ததை ஒழிய குடியிருப்பது இல்லை, நாங்கள் பிரதானமாக குடியிருக்கும் என்கிற காரணங்களை அவர்கள் இப்ப எங்களை மீளக்கூடிய மற்றும் நிலையில் இல்லை, எங்களை மறந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ந்து பல எங்களால் முடியுமான வரைக்கும் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் பல இடங்களுக்கு கடிதங்கள் மூலம் நாங்கள் ஒரு மனிதராக அனுப்பியிருந்தோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் இங்கு முகாமில் இருக்கின்றோம், ஆனால் எமது பிரதேசத்தில் மேற்கு பக்கம் குடியமர்ந்தவர்களிடம் போய் ராணுவத்தினர் கேட்கின்றார்கள், இந்த பகுதி காணிகளை எங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக தந்துவாங்க, நாங்கள் உங்களுக்கு வேறு இடத்தில் நல்ல இடம் காணியாக தருகின்றோம் என்று அங்குள்ள மக்களிடம் கேட்டுள்ளார்கள். அது அவர்கள் அதற்கு எங்களிடம் எடுத்து இப்படி கூறுகின்றார்கள், இப்படி எங்களுக்கு அனைவருக்கும் நோக்கத்தில் ராணுவம் செயல்படுகின்றது என்று. அதை இது எங்களுக்கு ஒரு பாருங்க இருக்கும் என்னென்னு சொல்றது எங்களால் சைக்கு இல்லாம இருக்கு. நாங்கள் காலமாக பல தலைவர்கள் இடம்பெயர்வை சந்தித்தோம், ஆனா இந்த முறை இடம்பெயர்வுகளை நாங்கள் விளக்க வேண்டிய அனைத்தையும் வளர்ந்து கொடுத்தோம். உயிரென்ற ஒன்றை தவிர நமது உறவுகள்ல இருந்து சொத்துக்கள் இருந்து சகலையும் இழந்த நிலையில் இந்த முகாமில் இருந்து மாறுகின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இப்ப கேட்பதெல்லாம் என்னவென்று கேட்டால், நாங்கள் கடைசியாக எல்லாத்தையும் வளர்ந்த நிலையில் எமது காணி ஒன்று இருக்கின்றது, நாங்கள் மீளவும் அந்த காணியில் போனால் நாங்கள் ஏதோ விவசாயம் ஏதோ நாங்கள் செய்து மீளவும் எங்களை வாழ்க்கையை நாங்கள் ஓட்டலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற எங்களுக்கு இந்த சம்பவம் வந்து இந்த செயல்பாடு ஒரு பேரடியாக அமைந்துள்ளது என்பதனை எமது வெளிநாட்டு வாழும் உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்துகின்றோம். ஆகவே உங்களால் ஆன வரைக்கும் முடிந்த வரைக்கும் நீங்களும் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து எங்களுக்காக நீங்களும் குறைப்படுத்துகின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறோம். கிட்டத்தட்ட இப்ப நீங்கள் 1200 குடும்பங்கள் என்றால் அதுல எவ்வளவு பேர் ஒரு 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 அன்னளவாக எவ்வளவு பேர் வருமென்று நினைக்கிறீங்கள்? மக்கள தொகை சுமாராக நாங்கள் ஒரு 4500 6000 பேருக்கும் இடப்பட வேறு என்று நான் நினைக்கின்றேன்.